மத்திய பிரதேச மாநிலத்தில் 17,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அந்த மாநிலத்தில் நீர்ப்பாசனம், மின்சாரம், சாலை, ரயில்வே, நிலக்கரி மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய திட்டங்களுக்கு காணொலி மூலம் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றுகிறார். மேல் நர்மதா அணை திட்டம், ராகவ்பூர் பல்நோக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான பணிகள் இன்று தொடங்கப்படுகின்றன. நாடு முழுவதும் 75,021 கோடி ரூபாய் செலவில் 1 கோடி வீடுகளில் சூரிய மின்தகடு அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட சூரிய மின்தகடு அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். இதன் மூலம் நாடு முழுவதும் 1 கோடி வீடுகள் 300 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக பெறும் என்றும், மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகள் 15,000 ரூபாய் வரை வருவாய் ஈட்ட முடியும் என்றும் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். சாலை விபத்துக்களை தவிர்க்கவும் வாகனங்கள் சிரமமின்றி செல்லவும் தமிழகத்தில் உள்ள 2 வழிச்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி வரை உள்ள 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணியின் தொடக்க விழா மேயூர் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஏவா வேலு, சாலை அகலப்படுத்தும் பணி 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் முன்பதிவு செய்யும் பயணிகள் 40 ரூபாய் கூடுதலாக செலுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து பிற இடங்களுக்கும், பிற இடங்களில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கும் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் 4 மணி நேரத்திற்குள் பயணம் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் மாநகர போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான செயலியையும் அமைச்சர் அறிமுகப்படுத்தினார். தஞ்சாவூரில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கியது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா 100 ஆண்டு அரங்கில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் ஊட்டச்சத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கும் சிறப்பு முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா மாநிலத்தில் மாநிலங்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி நசீர் ஹுசைன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியதாக பாஜக குற்றம் சாட்டியது. எனவே நசீர் ஹுசைன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று இதே கோரிக்கையை எழுப்ப பாஜக எம்எல்ஏக்கள் முயன்றனர். அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை. இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் அசோக் தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். மனித உரிமைகளுக்கு எதிரான ரத்தம் தோய்ந்த வரலாறு கொண்ட பாகிஸ்தானுக்கு காஷ்மீரை பற்றி பேச தகுதி இல்லை என இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதிநிதி காஷ்மீரில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக கூறினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி அனுபமா சிங், இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் விஷயத்துக்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் முழுவதும் முழுமையாக இந்தியாவுடன் உள்ள பகுதிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகின் சிறந்த தலைவராக மோடி திகழ்வதாக அமெரிக்க இந்திய உத்திபூர்வ கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அந்த அமைப்பின் தலைவர் ஜான் சேம்பர்ஸ் தாம் மோடியின் மிகப்பெரிய ரசிகர் என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதில் சிறந்து விளங்குவதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு உலகில் பெரிய தலைவராக மோடி திகழ்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் ஒவ்வொரு அரசியல் தலைவரிடமும் பிரதமர் நரேந்திர மோடி நல்லுறவை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டில் இந்தியாவில் நடைபெறும் குவாத் அமைப்பின் கூட்டம் வளர்ச்சியை முன்னெடுப்பதாக இருக்கும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பு செயலாளர் கரின் ஜீன் பெயர், கடந்த 3 ஆண்டுகளாக குவாத் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளை கருத்தில் கொண்டு பல்வேறு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். குவாத் அமைப்பில் இடம்பெற்றுள்ள அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் பகிரப்பட்ட கண்ணோட்டம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.